அம்மா, ஐயோ, கால் இப்படி வலிக்குதே. ஐயோ அம்மா, யாராவது கால் பிடிச்சு விட்டா நல்லா இருக்கும். மகா, வாங்க. என்னமா, என்னாச்சு? இல்லங்க, கால்லாம் ரொம்ப வலிக்குது. அதுதான், கால் வலிக்குதா? ஏமா, இல்லங்க, இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு, மாமாவுக்கு, எனக்கு மூணு பேத்துக்கு தான் எந்த வேலையா இருந்தாலும் பாப்பேன் வைப்பேன். இப்ப எல்லாரும் வேற வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து சமைக்கணும், துணி துவைக்கணும், வீடெல்லாம் கூட்டணும், ஒதுங்க வைக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட வேலை இல்ல. அதான் கால்லாம் ரொம்ப வலிக்குது. ரொம்ப நேரம் நின்னுட்டே சமைச்சனா அதுவும் ரொம்ப வலிக்குதுங்க. கால் வலின்னு முதல்ல சொல்லியிருந்தா கடையிலே சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பேல்ல, நீ எதுக்கு கஷ்டப்பட்டு சமைச்சுக்கிட்டு இருந்த? எங்க வீட்டுக்குன்னு வந்திருக்காங்க, நம்ம கையால சமைச்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு கடையில இருந்து வாங்கி கொடுத்தா அது என்ன மரியாதையாவா இருக்கும்? அதுக்குன்னு இப்படியா உடம்பு போட்டு வருத்திக்கிறது? இதுல என்னங்க இருக்கு? இத்தனை நாள் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை தானே இருக்கும், இப்ப கொஞ்சம் நிறைய வேலை. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, கிளம்பு, ஹாஸ்பிட்டல் எதுவும் போயிட்டு வந்துருவோம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா நல்லா ஆயிடும். இப்படிதான் சொல்லுவ, அதுக்கப்புறம் நைட் எல்லாம் கால் வலி கால் வலின்னு ஒரே இதை பெனாத்திக்கிட்டே இருப்ப. எந்திரி முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா நல்லா ஆயிடும். அடே, போங்க. ஐயோ, விடுங்க கால. குடுன்னு சொல்றேல்ல. இப்ப எப்படிமா இருக்கு, கால் வலி கொஞ்சம் பரவாயில்லையா? போதுங்க, இப்ப கால் வலி கொஞ்சம் பரவாயில்ல. அதெல்லாம் முடியாது, ஏன் பொண்டாட்டிக்கு நான் தான் கால் அழுத்தி விட போறேன். ஐயோ, கால் வலி முதல்ல இருந்துச்சு, இப்ப பரவாயில்ல, கால கைய எடுங்க. கம்மனி இரு. என்ன மேடம் சிரிப்பு? ஒண்ணும் இல்ல. அட சொல்லு. இல்லங்க, என் கால பிடிச்சு விடுறீங்களா, அதை நினைச்சு தான் சிரிச்சேன். இதுல என்ன இருக்கு? இல்ல, வெளியே மட்டும் அப்படியே கெத்தா சீனை போட்டுட்டு இருக்கீங்கல்ல, உங்களை பார்த்தாலே நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஆனா நீங்க என் காலை பிடிக்கிறீங்க, அதை நினைச்சுதான் சொல்லுவாங்கல்ல, ஊருக்கே பருப்பா இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்ப கிட்ட தானே. மகா கிட்ட கேட்டு பாப்பமா. மகா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சே மறந்துட்டேன் பாரு. சொல்லுங்க. இல்ல, காலையில அப்பாவோட பீரோவை எதுவும் திறந்தியா? நான் எதுக்குங்க அங்க உள்ள பீரோவை திறக்க போறேன், நம்ம பீரோ தான் இங்க இருக்கு. மறந்துகிது ஏதாவது எடுக்கிறதுக்கோ இல்ல ஏதாவது திறந்தியா? எடுத்த சாரி பிளவுஸ் தான் எடுக்க போறேன், அது நம்மளோட பீரோல இருக்கே, மாமா பீரோ எதுக்கு நான் திறக்க போறேன்? ஓ, சரிமா சரிமா. ஏங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். எப்பயும் இப்படி எல்லாம் கேட்க மாட்டீங்க, என்னங்காச்சு சொல்லுங்க. ஏற்கனவே மகாவுக்கு அவங்க எல்லாம் என்னை அப்படி பேசுறது பிடிக்கல. இதுல வேற நான் பீரோ திறந்துருந்துச்சு, இதுல இந்த மாப்பிள்ள பையன் பக்கத்துல நின்றான்னு சொன்னா ஏதாவது நினைச்சுக்க போறா, அதனால சும்மான்னு சொல்லிடுவேன். சும்மாதாமா? அப்படியே குத்திடாத சாமி, உனக்கு நீ எங்கெல்லாம் வலிக்கின்னு சொல்லி அங்கெல்லாம் அமுத்தி விடுறேன். என்னமா நீ, வா அங்க வந்து உட்காரு, பூச்சி பட்டாங்க இது எதுவும் இருக்க போகுது? இல்ல மாமா, இங்க உட்கார்ந்து இருக்கேன் மாமா, நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வரேன்.
குமாரி கிட்ட அந்த தேவா எப்படின்னு கேட்டு பாப்போமா. இல்லமா, என் மருமவ இப்படி தனியா உட்கார்ந்து இருக்கும் போது நான் மட்டும் போக முடியுமா? அதனாலதான் உட்கார்ந்துட்டேன். அப்புறம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், கல்யாண வாழ்க்கையில எப்படி போகுது? என்னமா என்னமா ஆச்சு? ஏன் முகமே வாடி போச்சு? சொல்லுமா? என்னமா ஏன் இப்படி சொல்ற? நல்லா தானே பாத்துக்கறாங்க, மாப்பிள்ள நல்லா பாத்துக்கறாரா? அதே மாமா கேக்குறீங்க. என் அம்மா கிட்ட கூட நான் இன்ன வரைக்கும் இதெல்லாம் சொல்லல. அவங்க இத பத்தி என்கிட்ட கேட்க கூட இல்ல. அப்பா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லலாம்னு பார்த்தா கூட அப்பா இந்த கல்யாணமே விருப்பம் இல்லாம நடந்திருக்கு. போறது குறிக்க அப்பா எப்ப பார்த்தாலும் அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அம்மா இந்த விஷயம் நான் இதெல்லாம் இப்படி இப்படின்னு சொன்னா அப்புறம் அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்குவாங்க. அப்பா ஏதாவது பண்ணிக்கிட்டாருனா என்ன பண்றது? அதனாலதான் இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லல. உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், நீங்க யார்கிட்ட சொல்லிடாதீங்க மாமா. இந்த மாமா உனக்கு இன்னொரு அப்பா தான், சொல்லுமா. இல்ல மாமா, பொண்ணு பார்க்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி இவங்கெல்லாம் பிஹேவ் பண்றத பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏதோ தப்பா இருக்க மாதிரியே இருக்கு. ஏன், எதை வச்சு அப்படி சொல்றமா? இல்ல, இந்த பொண்ணு பார்க்க வந்துட்டு போகும்போது இவர் வந்து பெங்களூர்ல வேலை செய்யறாரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. அம்மாவும் அப்பாயும் அதையே பிடிச்சுக்கிட்டாங்க. 60,000 சம்பளம், 60,000 சம்பளம்னு. சரி, இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் இன்னும் பெங்களூர் வேலைக்கு போகல அப்படின்னு கேட்டா, கல்யாணம் முடிஞ்சு இன்னும் என்ன 1 மாசம் ஆச்சு, சும்மா வேலைக்கு போ வேலைக்குன்னு சொல்றேன்ட்டு என்னையவே கத்துறாரு. ஓஹோ, ஏமா புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, லீவ் போட்டு வைஃப் கூட வெளிய அங்க போனும் இங்க போனும்னு ஆசை இருக்கும்ல? அப்படியே இருந்தா கூட பரவாயில்ல. அவர் இத்தனை நாள்ல என்னை வெளிய எங்கயுமே கூட்டிட்டு போனது கிடையாது. எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கூட ஒரு நாளும் கேட்டது கிடையாது. எனக்கு பிடிச்சதா எதுவுமே செஞ்சது கூட கிடையாது. அவங்க அம்மாவோட சேர்ந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் திமுறா தெனாவட்டா நடந்துக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல மாமா. புள்ள சொல்றத பார்த்தா எதுவுமே சரியா தோணலையே. அவங்க அம்மாவும் அப்படிதான் பேசுறாங்களா? ஐயோ மாமா, நம்ம குடும்பத்துல விட மாமியாரு ரொம்ப வாய் பேசுவாங்க. அவங்க பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே முடியாது. நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டேனா போதும், உடனே அவருக்கு போனை போட்டு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா வீட்டுக்கு வந்த உடனே அதை சொல்லி அதை பெரிய புகாங்கரமா ஆக்கலனா அவங்களுக்கு இதே இருக்காது. ஓஹோ, அது மட்டும் இல்ல மாமா, எப்ப பார்த்தாலும் அம்மாவும் அப்பா நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா உங்க எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. ஒரு நாள் கூட இருங்கன்னு சொன்னது கிடையாது. பெத்த பிள்ளையே எனக்கு ஆசை இருக்குல்ல, பெத்தவங்க நம்ம வீட்டுல வந்து இருக்கணும். எனக்கு வந்து சமைக்க தெரியாது, இருந்தாலும் அவங்களுக்கு என்ன முடிஞ்சது சமைச்சு கொடுக்கணும் வைக்கணும்னு ஆசை இருக்குல்ல. ஆனா என் மாமியார் கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்கதான் அப்படி புரிஞ்சுக்காம பண்றாங்கன்னா இவரும் அதுக்கு மேல பண்றாரு. சரி, மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காருமா? ஏதோ பி முடிச்சிருக்காங்க அப்படின்னாங்க. அவரோட சர்டிபிகேட்ஸ்ல பாத்தியா? இல்ல மாமா, அதெல்லாம் நான் பார்த்தது இல்ல. பீரோல துணியெல்லாம் மடிச்சு வச்சிருப்பல்ல, அப்ப கூட பார்த்தது இல்லையா? இல்ல மாமா, நான் அதெல்லாம் பார்க்கல. அப்பா அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த பீரோல தான் என்னோட திங்ஸ்லாம் வச்சிருக்கேன். சரி, பெங்களூர்ல எந்த இடத்துல அவங்க ஃபிளாட் வாங்கி போட்டுருக்காங்க? ஐயோ, அதெல்லாம் எங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அவர் எங்க வேலை செய்யறாருன்னு கூட தெரியாது. எந்த கம்பெனின்னு கேட்டா அதெல்லாம் எதுக்கு உனக்கு அப்படின்னு என்னையவே எதட்ட பேசுறாரு. நான் என்னத்த பேச முடியும்? அன்னைக்கே நான் யோசிச்சது சரியா போச்சு. இவன் ஏதோ ஃப்ராடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. ஒருவேளை நம்ம நினைக்கிறது கூட தப்பா கூட இருக்கலாம். முதல்ல எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்ணணும்னு பார்ப்போம். உண்மையே சொல்லணும்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா கிட்டயும் அப்பா கிட்ட எல்லாத்துக்கிட்டயும் வாய் கொழுப்பா அதிகமா பேசுவேன்னா இல்லன்னு சொல்லல. ஆனா ஒரு நாள் நான் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டதே இல்ல மாமா. ஆனா இவங்க எப்ப பார்த்தாலும் காசு காசு காசுன்னு சும்மா காசு பணத்தை பிடிச்சு அலையறாங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. சரி சரி விடுமா, ஒருத்தர் அப்படினாலும் ஒருத்தர் இப்படிதானே இருப்பாங்க. என்னமாமா பண்றது, எனக்கு இப்பெல்லாம் பழகி போயிடுச்சு. போதாத குறைக்கு நான் ஒரு வார்த்தை பேசினா போதும், மாமியார் உடனே அம்மாவுக்கு அப்பாவுக்கு போனை போட்டு அவங்கள வர வச்சு அவங்கள திட்டி. இப்பெல்லாம் நான் எனக்கு எதுவுமே தோணல. கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு 7-8 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வாழ்க்கையே வெறுத்த மாதிரி பேசுற. காலம் எங்கிட்டு கிடக்குது? விடுங்க மாமா, அது நடக்கிறது நடக்கட்டும். புள்ள வாழ்க்கையே வெறுத்த மாதிரி பேசிட்டு இருக்கா. புள்ள வாழ்க்கையில நல்லது நடத்தி கொடுக்கறது இந்த மாமனா என்னோட கடமை, அதை நான் பண்ணியே ஆகணும். ஐயா உள்ள வரலங்களா? ஐயா
என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இல்லங்கய்யா, நாங்களே இங்க வந்து ஒரு மாசம் ஆயிப்போச்சு. நீ ஊர்ல போட்டது போட்டபடியா கிடக்குது. மருமகளும் பேரம் பேத்திய வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது ரொம்ப சிரமம். இப்பதான் பையனுக்கு நல்லாயி போச்சுல்ல, நாங்க ஊருக்கு கிளம்பலாங்களா இல்ல மேற்கொண்டு இருக்கணுமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தங்கய்யா. ஓ சரிம்மா சரிம்மா, நீங்களும் ஊருக்கு கிளம்பணும். என்னவோ தெரியல, இந்த ஆசிரமத்துக்கு யாரு வந்துட்டு போனாங்களோ, நீங்கன்னு இல்ல யாரு வந்துட்டு போனாலுமே, அவங்க இந்த ஆசிரமத்தை விட்டு போகும்போது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். இங்க இருக்கும்போது எல்லாம் உறவுகள் மாதிரி பழகிடுறாங்களா, அதுக்கப்புறம் போகும்போது ரொம்ப சிரமமா இருக்கு. எங்களுக்கும் அப்படிதாங்கயா இருக்கு. இந்த ஆசிரமம் என்னமோ பிறந்த வீடு மாதிரி ஆயிப்போச்சு. இந்த வீட்டை விட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசுக்கு தெரியுதுமா, வரவங்க எல்லாம் ஒரு நேரத்துல போய் தான் ஆகணும்னு, ஆனா புத்திக்கு தெரிய மாட்டேங்குது வரவங்கள இங்கே இருக்க வச்சுக்கணும்னு தான் தோணுது. அப்புறம் அம்மா, நீங்களும் அவரை பார்த்து கவனமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிறுதானிய வகைகள் அதிகமா கொடுங்க. அப்பதான் வந்து அவருக்கு எலும்புகளுக்கு ரொம்ப நல்ல ஒரு சத்தா இருக்கும். ஆ சரிங்கய்யா. ஐயா, தண்ணி எல்லாம் எப்படிங்க? சுடு தண்ணி தான் வச்சு ஊத்தணுமா இல்ல பச்சை தண்ணி ஊத்தலாங்களா? அம்மா, இங்க இருந்து அங்க போனாலும் ஒரு 45 நாளைக்கு ஒரு மண்டலத்துக்கு வந்து அவருக்கு சுடு தண்ணியே ஊத்துங்கம்மா, பச்சை தண்ணி எல்லாம் ஊத்த வேணாம். ஐயா, வெயில் காலம் வேற, அதுவும் இல்லாம ரொம்ப படுத்து எந்திரிச்ச உடம்பு, சுடு தண்ணி ஊத்தலாங்களா? ஏமா, உடல் பொறுக்கிற சூடுக்கு நீங்க ஊத்தினா போதுமா, ரொம்ப கொதிக்க கொதிக்க எல்லாம் வச்சு ஊத்தணும்னு அவசியம் இல்ல. சரிங்கய்யா. ஐயா, காசு எவ்வளவுங்கய்யா? ஏமா, நான் ஒண்ணும் நீங்க அதை கொடுங்க இதை கொடுங்கல கேக்கல, உங்களால முடிஞ்சதை கொடுங்கம்மா. ஐயா, வெளியில ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, டாக்டர் பாக்கணும்னா கூட உள்ள காசு கட்டிட்டு தான் உள்ள போவோம். அப்படி இருக்கும்போது நாங்க நீங்கள உங்களை நினைச்ச நேரம் எல்லாம் கூப்பிடுறோம். எந்த நேரமா இருந்தாலும் பார்க்காம ஓடி வந்து எல்லா வைத்தியமும் பாத்திருக்கீங்க வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நானா எப்படி ஐயா இதான் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க ஐயா, என்னால முடிஞ்சதை நான் கொடுக்குறேன். ஏமா, இங்க வரவங்க எல்லாம் ஒன்னும் பணக்காரங்களோ கோடீஸ்வரங்களோ கிடையாது. நான் வந்து 300,000 கூட இத்தனை 300,000 கூட கேட்கறதுக்கு, இங்க வரவங்க எல்லாம் சாதாரணப்பட்ட மக்களுங்கம்மா. அவங்களும் வந்து வைத்த கட்டி வாயை கட்டி சம்பாதிச்சு கொண்டு வந்ததெல்லாம் மொத்தத்தையும் நானே புடுங்கிக்கிட்டா அது எப்படிமா? அது பாவம்ல வந்து சேரும். இந்த தொழில நான் புது சேவையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு கொடுக்கணும்னு விருப்பப்பட்டா நீங்க எனக்கு கொடுக்க வேணாம். இங்க நாங்க மூலிகை வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மூலிகையை பறிக்கிறதுக்குன்னு ஆள் வச்சிருக்கோம், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்புறம் இங்க சமைச்சு எல்லாத்துக்குமே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம், அவங்களுக்கு கூலி கொடுக்கணும், சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் வாங்குறது, இவ்வளவுதான் இங்க. மத்தபடி வேற எந்த செலவும் நீங்க வந்து அதுக்கு கொடுங்க இதுக்கு கொடுங்கலாம் கேட்கல. இதுக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ அதை கொடுங்கம்மா. நீங்களே வந்து குடுங்கத்த வாங்கத்த. ஷோ ஜிர்மா வாறேன். ஐயா, இதுல 40,000 இருக்கு. இன்னாங்க ஐயா? ஐயோ, 40,000? ஏமா ஏமா, பணத்தடுங்க பணத்தடுங்க. ஏங்க ஐயா? ஏமா, இப்படி ஏமா நான் உங்ககிட்ட பணத்தை கேட்டேன், ஒரு 5,000 or 10,000 கொடுக்கலாம், இப்படி 40,000 ஏமா கொடுப்பீங்க? இல்லங்கய்யா, என் பையனோட உயிருக்கு இப்படி எல்லாம் விலை வைக்க முடியாது. எங்களால முடிஞ்சது இவ்வளவுதான் ஐயா. இத வச்சு நீங்க பயன்படுத்திக்கிறீங்களோ இல்ல இங்க வரவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போட்டு அவங்களை பராமரிக்கிற செலவுக்கு பாத்துக்குவீங்களோ அதுக்கு நீங்க வச்சுக்கோங்க ஐயா. ஏமா, நான் தான் சொன்னேன்மா, இங்க நாங்க புது சேவையதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு காசு எல்லாம் வேண்டாமா, 10,000 கொடுங்க. நீங்களும் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுதானே இதை கொண்டு வந்திருப்பீங்க, மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்களே ஒரு நேரம் வருத்தப்படுவீங்க. ஐயோ, நம்ம சம்பாரிச்சதெல்லாம் மொத்தமா கொடுத்துட்டோமே, இப்ப என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்னு நீங்க ஒரு நேரத்துக்கு சாப்பாட்டு கஷ்டப்படுற மாதிரி வந்துடும். அந்த பாவமும் என்ன சுத்திக்கிட்டு வருமா? அவ்வளவு எல்லாம் வேணாம், 10 ரூபாய் கொடுங்க போதும். என்னமா என்ன பண்றது? அத்தை, ஒரு 15,000 கொடுங்க. ஐயா, ஒரு 15,000 கொடுக்கட்டுங்களா ஐயா? ஏமா, என்னமா 10,000 கொடுமா? நீயும் பிள்ளைங்களை வச்சிருக்க, பிள்ளைங்களும் பாக்கணும் வைக்கணும் கட்டி கொடுக்கணும். இப்ப பையனுக்கும் இப்ப உடம்பு நல்லா இருக்கு, ஆனா இது அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு தேவையான செலவு நீங்க பண்ணணும். இப்படி மொத்தத்தையும் ஏன்ட்ட கொடுக்கறது ரொம்ப தப்பு, அதனால எனக்கு போதுமான அளவு இது போதும், நீங்க மத்தத நீங்க வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க, இந்த மாதிரி எல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. இதுல என்னமா இருக்கு? சரிங்கய்யா. அம்மா, இங்க நீங்க காசு கொடுக்காதீங்க, அங்க கேபின்ல அந்த அம்மா இருக்கும் பாத்தீங்களா, அந்த அம்மினிய மட்டும் கொடுத்துருங்க. சரிங்கய்யா. நீங்க பையனை காலையில கூட்டிட்டு போலாம், அதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்துட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன், எப்படி இருக்கணும் எப்படி வைக்கணும், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். சரிங்கய்யா. அப்ப நாங்க வரோங்கய்யா. சரிங்கம்மா, பாத்து போயிட்டு வாங்க.